நான் கரெக்டாக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே டேப்பை மட்டும் இழுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்த 30 days ஹேர் க்ரோ சேலஞ்ச் இன்னையோடு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு அளந்து பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்சில் நம்ம கிட்டத்தட்ட 8 hair pack எடுத்திருக்கோம். இந்த 8 hair packும் நமக்கு எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தான் தெரிய போகுது. சேலஞ்சை நம்ம சம்மரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது ஸோ இப்போ நான் முடி அளந்து பார்க்குறேன். இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலே ரோஸ்மெரி நமக்கு எவ்வளோ ஹேர் க்ரோத் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அளக்கும் போது சென்டிமீட்டரில் தான் அளந்தோம். அப்போ நமக்கு 111 cm இருந்துச்சு. இப்போவும் நம்ம சென்டிமீட்டரில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு அளந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கேருந்து தான் அளந்தோம். அதே மாதிரி இந்த டைமும் இங்கேருந்து முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு அளந்து பார்த்துடலாம். நான் கரெக்டாக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே டேப்பை மட்டும் இழுத்துக்கோங்க. எவ்வளோ? 113. ஓகே, அப்படியே கொடுங்க. இந்த வட்டம் 2 inch தான், என்ன ரீசன் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து 13 to 14 இருக்கிறதுனால 2.5 cm நமக்கு முடி வளர்ந்துருக்கு. ஸோ இந்த சேலஞ்சை நீங்களும் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேலஞ்சில் யூஸ் பண்ணி எல்லா ஹேர் பேக்கையும் லிங்க்காக 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக அந்த ஹேர் பேக்கை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஹேர் க்ரோ சேலஞ்சை ஃபாலோ பண்ணால் தான் முடி வளருமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நார்மலாக எல்லாருக்குமே ஹேர் க்ரோத்துன்றது இருக்குது தான். நீங்கள் ஹேர் பேக் போடும்போது அது இன்னும் 1-2 times உங்கள் முடியை ஸ்பீடாக வளர வைக்கும். சேலஞ்சாக எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து விடாமல் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரே இன்கிரிடியண்ட்டை மிஸ்மேட்ச் பண்ணி நம்ம போடும்போது அது இன்னுமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம சேலஞ்சை ஃபாலோ பண்ணுறோம். குட்டி பையனை வச்சுக்கிட்டு என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சேலஞ்சை நான் பண்ணினேன். ஸோ அடுத்த சேலஞ்ச் வந்து நம்ம எப்போ பண்ணுவோம்னு தெரியாது. ஆனால் இந்த சேலஞ்சு முடித்ததுக்கப்புறமா இனிமேல் நம்ம போட போகிற ஹேர் பேக் எல்லாமே செம்மையான ஹேர் பேக்கை தான் இருக்கும். நான் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஹேர் பேக் செம்மையான ஒரு ஹேர் பேக்கை தான் இருக்கும். இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ண போகிற ரொட்டீனை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.